மீடி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ப்ரான் கிரேவி தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸியாகவே வந்து பண்ணலாம். ஸோ இது எப்படி செய்து வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த மறக்காமல் என் சேனல் கிருஷிகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பக்கத்தில் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் வந்து சொல்கிறேன். 3 தக்காளி பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கிலோ இறா வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 9 வெங்காயம் அதாவது ஆனியன் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி வந்து தோல் சீவி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பூண்டு ஃபுல்லாக வந்து உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் வந்து எடுத்திருக்கேன். அவ்வளோதான், இதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து அந்த இறா வந்து போட்டுட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து அந்த இறா முழுகிறதுக்கு ஊற்றிக்கிட்டு இந்த டீஸ்பூனில் நான் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் வந்து 3 டீஸ்பூன் வந்து போடுறேன். நீங்கள் பெரிய டீஸ்பூன் வச்சுருந்தீங்கன்னா 2 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பூனில். இப்போ இதை நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டவ் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் வந்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் வந்து அரிஞ்சிக்கலாம். நல்லா உங்களால் எவ்வளோ சின்ன சின்னதாக அரிய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயம் தான் இது எல்லாமே. அந்த இறா அப்படியே வந்து 1-5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தண்ணி வந்து கொதிச்சிட்டு இருக்கும். அப்போ அந்த இறாவை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுருண்டுரும். அந்த மஞ்சள் காரம் எல்லாமே உள்ளே போய் நல்லா சுருண்டுரும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அந்த தண்ணியும் இந்த இறாவும் வடிகட்டிக்கலாம். பட் அந்த தண்ணி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இறாவை எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதே கடாயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா வறுத்துக்கிறேன். இப்போ அதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம். இந்த இறா அப்படியே இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம தொக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் அரிஞ்சு வச்சுருக்கேன்ல, ஸோ அதை எல்லாமே காட்டிக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டை நல்லா வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளியும் வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அந்த தண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து உங்களுக்கு காட்டிக்கிறேன். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கடுகு உளுந்து 1 டீஸ்பூன், சோம்பு சீரகம் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் வந்து கொஞ்சம் அது பொரியிற அளவுக்கு வந்து கொஞ்சம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டவ் வந்து கொஞ்சம் ஏற்றி தான் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் வந்து போட போகிறோம். நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயம் ஃபுல்லாக வந்து போட்டுக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை நல்லா வந்து வதக்க போகிறோம். இதுக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்லா ஸ்பீடாக தான் இருக்குது அடுப்பு. நான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து கையில் வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிவிட்டு மூண்டி வச்சிட்றேன். அது பார்த்திங்கன்னா ஒரு பொன்னிறமாக வந்து வேகம் சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து தக்காளி வந்து எடுத்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் வந்து போட்டுக்கிட்டு 2 பச்சை மிளகாய் வந்து அரைஞ்சி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இது போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 5 நிமிஷம் மூடி வச்சிட்டேன். அதை உங்களுக்கு காட்டில் மூடி வச்சுட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கிட்டேன். அதுவும் 5 நிமிஷம், எல்லாத்துக்கும் 5 நிமிஷம் வந்து நான் கரெக்டாக மூடி வச்சுருக்கேன். அது நல்லா தக்காளி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்து இருக்கணும். தக்காளி இருக்காமலே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு வேகினதுக்கப்புறம். அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த ஏரா வேக வச்ச தண்ணி அதை எடுத்து இதில் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அந்த தண்ணியோட தண்ணியாக நல்லா மிக்ஸ்டானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் நேரம் வந்து மூண்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து வந்து நம்ம இறா போடணும். அந்த இறா வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மூண்டி வச்சுட்டு நான் வந்து ஸ்பீடாக வச்சுருக்கேன் அடுப்பேன். நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஓகே, நல்லா திக்காக இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து திருப்பியும் தான் வந்து மூண்ட போகிறோம். ஸோ அதனால் வந்து நான் வந்து மூடிக்கிறேன். மூண்டும் போது தான் நான் 5 நிமிஷம் தான் எல்லாத்துக்குமே வந்து எடுத்துருக்கிறேன். அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டவ் வந்து ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் இருந்தது. இப்போ நம்ம வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு மூண்டி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்துட்டாலே கரெக்டாக வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு வந்து கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பர்
சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என் சேனல் கிருஷிகா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.